ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அரை கிலோ எலும்பு கறி எடுத்துக்கலாம், கோழியோட எலும்பு கறி தான் இது. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 12 பல் பூண்டு தோலோடு எடுத்துக்கலாம். பட்டை, சோம்பு, பிரிஞ்சில் எல்லாத்தையும் தாளிக்கிற ஐட்டத்தை எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். பிங்கிட்டு வந்து குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இந்த தாளிக்கிற பொருட்களை சேர்த்து தாளிச்சிடலாம். சோம்பு, பட்டை, கல்பாசி, பிரிஞ்சியில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அடுத்ததாக தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி எல்லாமே, இந்த அளவுக்கு வதக்கணும். அடுத்ததாக நம்ம இந்த பூண்டு மிளகு சீரகத்தை நல்லா தட்டி வச்சுக்கலாம். எலும்பு கறியையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிட்டோம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்ததாக குழம்பு மசாலா, கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர், கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து இடித்து வச்ச மிளகு சீரகம் பூண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து எலும்பு ரசம்தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் அது வந்து கோழி எலும்பு வச்சுருந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன், அதான் மஞ்சளாக இருக்குது. இப்போ வந்து 1 கையளவு கருவேப்பிலை மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். குக்கரை மூடி போட்டு 1-5 விசில் வரட்டும் பார்க்கலாம். எலும்பு ரசம்தான் இப்போ வந்து நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சும்மா நம்ம சூப்பாக குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குடிச்சிருவாங்க, அதனால் செஞ்சு கொடுங்க. இப்போ விசில் வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா விசில் அடங்க விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக, நல்ல கம கமன் வாசனையோட செம்மையாக நம்மளோட எலும்பு ரசம் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதிய நண்பர்கள் வந்து வீடியோ 2 நிமிஷமாவது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் சப்ஸ்கிரைப் வந்து நிற்கும், இல்லைன்னா நிற்காமல் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோவை தினமும் பாருங்கள். நன்றி.